அனைவருக்கும் வணக்கம். நான் அகிலரசி விக்னேஸ்வரன் சென்ட்ரிஸ்டா கான்வென்ட் தமிழ் பள்ளி டைப்பிங்கில் பயில்கிறேன். கரடியும் தேனீகளும் என்ற தலைப்பில் என் கதையை ஒப்புவிக்க வந்துள்ளேன். அது ஒரு அடர்ந்த அழகிய காடு. அந்த காட்டில் ஒரு பயங்கரமான கரடி ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த கரடிக்கு மிகவும் பசியாக இருந்தது. அந்த கரடி காட்டில் அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்தது. வெகு நேரமாகியும் அந்த கரடிக்கு உணவு கிடைக்கவில்லை. ஐயோ, பசிக்கிறதே! வழியில் ஒரு பெரிய மரத்தின் மீது தேன் கூடு ஒன்றை கண்டது. தேன் கூட்டை கண்டு கரடி தேன் கூட்டை கலைத்து அதில் உள்ள தேனை குடிக்க நினைத்து அதன் அருகில் சென்றது. அச்சமயத்தில் தேன் கூட்டிற்கு வெளியே சென்றிருந்த ஒற்றை தேனி கரடி தேன் கூட்டிற்கு வருவதை பார்த்து அதன் அருகில் சென்றது. கரடி சொன்னது, நீயோ என்னை விட பல மடங்கு சிறியவன். ஆனால் நானோ உன்னை விட பல மடங்கு உருவத்தில் பெரியவன். உன்னால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது என்று கர்வத்துடன் கூறியது. நிலைமையை அறிந்த தேனி கரடியிடம், எனக்கு ஒரு நிமிடம் அவகாசம் கொடு. நான் தேன் கூட்டிற்கு சென்று அதில் உள்ள என் பொருட்களை எடுத்து சென்று விடுகிறேன் என்று கூறியது. கரடியும் அதற்கு ஒப்பு கொண்டது. தேன்கூட்டிற்கு சென்ற ஒற்றை தேனி தேன்கூட்டில் இருந்த எல்லா தேனிகளையும் அழைத்து நடந்த சம்பவத்தை கூறியது. தேனிகள் நடந்த சம்பவத்தை கேட்டு தேன்கூட்டிலிருந்து வேகமாக வெளியே வந்து கரடியை கொத்த ஆரம்பித்தன. வழி தேனிகள் கொட்டியதால் வழியை தாங்க முடியாத கரடி தேனிகளிடமிருந்து, ஐயோ வலிக்கிறது, ஐயோ வலிக்கிறது என்று அலறி அடித்து கொண்டு வேகமாக ஓடியது. தேனிகளும் தேனிகளும் கரடியை விடாமல் வேகமாக ஓடி துரத்தின. போராட்டத்தின் முடிவில் தேனிகளிடமிருந்து தப்பிக்கவும் முடியாமல் மறையவும் முடியாமல் காட்டில் இருந்த ஆற்றில் குதித்தது. தேனிகளும் கரடியை மன்னித்து தேன் கூட்டிற்கு சென்றன. ஆம் நண்பர்களே, நாம் ஒரு யாரையும் உருவத்தை வைத்தும் அல்லது கேலி செய்யவோ அலட்சியம் செய்யவோ கூடாது நண்பர்களே. நன்றி, வணக்கம்.